வாசல் தமிழ் யூடியூப்கானது பெரிய புராணம் போன்ற ஆன்மீக கருத்துக்களையும் நீதிநூல் கருத்துக்களையும் பல்வேறு புலவர்கள் பேசி மகிழ்ந்து மகிழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த வகையிலே 56வது பாடலாகிய விவேக சிந்தாமனுடைய பாடல், குரு உபதேசம் மாத கூடிய இன்பம், நெஞ்சில் மருவிய நியாயம், கல்வி வயதுறச் செய்த தன்மம், அரிய மந்திரம் விசாரம் ஆண்மை, இங்கு இவைகளெல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணா உரைத்திடில் இழி உண்டாமே. சபையில் வந்து எதை எதை சொல்லணும் பெரிய வகுத்துக்கிறாங்க, எதை எதை சொல்லணும் எதை எதை சொல்லக்கூடாது, எப்படி எது எது சொன்னால் பழி வரும், எது எது சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், எதை எதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா சொன்னவர்கள் கேட்பவர்களிடம் சொல்லலாம், அந்த மொழியை புண்போ அதாவது பொன்போல் போற்றுகிறவர்கள் சொல்லலாம், போற்றுகிறவர்கள் சொல்லலாம், அதை புண்ணாக கருதுகின்றவர்களும் நான் சொல்லக்கூடாது, பொன்போல் போற்றுகின்றவர்களிடம் நான் சொல்லலாம், ஆனால் யாராருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா கெட்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அதை யாராருக்கிட்ட சொல்ற குரு உபதேசம், குரு நமக்கு ஒரு உபதேசம் சொல்லார், அந்த குரு உபதேசத்தை நாம் இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னோம்னா டேய் அவர் எங்கே போய் படிச்சுட்டு வர்றாரு தெரியுமா அப்படி குருவும் பழிக்கப்படுகிற அளவுக்கு ஆகிடுவாங்க. நாம் மேலாக கருதப்படுகின்ற குரு உபதேசித்த கருத்துக்களை நாம் பிறரிடம் சொல்லுவோம்னா, பிறரிடம்னா அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாத பிறர், அவர்களிடம் சொல்வோமானால் அந்த கருத்தும் பாழ்படும், அந்த மந்திரமும் வலிமை இழக்கும், குருவும் போற்றப்படத்தகாதவராக ஆகிவிடுவார். ஆகவே குருவை தாழ்வாக கருதி விடுவார், அல்லாதவரிடம் சொல்லாதே. ஆக குருவை போற்றுகின்றவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். மாத கூடிய இன்பம், கணவன் மனைவி இருவர் வாழ்கின்ற வாழ்க்கை, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை அதில் ஏற்றம் இருக்கும் இரக்கம் இருக்கும், அந்த ஏற்றம் இரக்கத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட இப்போ சொல்லக்கூடாது. தோழனோடும் ஏழமை பேசேல், தோழனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. மனைவிக்கும் நமக்கும் வந்து ஒரு பூசல் ஏற்படுது, அந்த பூசல் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, அவள் தான் சொன்னால் நான் இதை கேட்டேன், இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லக்கூடாது. இது குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை நாம் சொல்வோமானால் நாம் என்ன செய்வோம், இகழப்படுவோம், அதனால் பிறரிடம் சொல்லாதே. நெஞ்சில் மருவிய நியாயம், ஜட்ஜ் இருக்கிறார், ஜட்ஜ் பண்ணி நாளைக்கு தீர்ப்பு இதை சொல்ல போகிறேன், இல்லை நம்மளே நாமே இருக்கிறோம், நம்ம வந்து இந்த இதுதான் முடிவு அப்படின்னு சொல்கிறோம், சொல்லும்போது பிறர் சொல்லிட்டோம்னா அவங்க சொந்தக்காரெலாம் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு எழுதாதீங்க அது துன்பம் உலகையும் அப்படின்னு. ஆக நான் உள்ளத்தில் பதிய வைத்திருக்கின்ற நீதியை முன்னதாகவே சொல்லிவிடக்கூடாது, சொன்னால் நீதி தவறிய நிலையில் கூட நம்ம இழுத்து போயிடும் உறவினர் முறை. அதனால் இப்போ ஜட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா எப்போ வசிக்கிறாங்க, முதலே சொல்லிடுறாங்களா, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, அந்த நாற்காலில் நீதிபதி உட்காந்து அந்த நேரத்தில் தான் அந்த என்ன பண்ணுவார், வாசிப்பார் நீதி. அதனால் முன்னதாகவே சொல்லிவிடாதீர்கள். கல்வி, நாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் சொல்லணும், கல்வியினுடைய பெருமையை அறிந்தவர்கள் சொல்லணும், அப்படி இல்லைன்னா சொல்லக்கூடாது. களி மடி மா காம் மாணி காமி கள்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயிலோன் இவர்களுக்கு பகரார் நூலே இலக்கணத்திலே சொல்லியிருக்கு. அதனால் சோம்பேறிக்கு போய் கல்வி சொல்லலாமா, அது பயனற்று போகும். காமி கள்வன் இவங்களாம் சரி உள்ளது, கல்வியை போதிக்கக்கூடாது, அப்படி போதிப்போம். திருநெல்வேலி போய் கல்வி சொல்லலாமா, ஏ உட்காருப்பா மகாத்மா காந்தி இது மாதிரி படித்தார் போனால் சொன்ன கேட்பானா,
அப்போ நீ சொன்ன கல்வி பாழ்பட்டு போ. அப்போ அவங்களை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு நாலு பேரில் சொல்லிட்டான், களி மடிமானி காமிகளுடன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயிலோன் மந்தன் தொண்ணூறு கஞ்சி தடுமாறு வளர்த்தன். இந்த ஹோ இதே பெரிய நூலா அப்படி இந்த நூலை கண்டு பேப்பான். அவங்களாம் கல்வி சொல்லாதே. வயதுர செய்த தர்மம், நம்ம சின்ன கால வயசு இந்த அருமை இளைய வயதில் தர்மம் செஞ்சுருப்போம். பெரியவங்களாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் இப்படிலாம் தர்மம் செஞ்சேன் அப்படிலாம் சொன்னால் கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் செய்த தர்மத்தை வேறு வேலையே இல்லை, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அங்கே போனோம்னா அந்த பெரியவருக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு கேவலப்படுவார். செஞ்ச வாய்ப்பு கிடைச்சிது தர்மம் பண்ண அதே அதையே சொல்லி சொல்லி இருந்ததுன்னா இவன் என்ன செய்வான், டம்பக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீ காலத்தினால் செய்த உதவியை பெரியவன் ஆகும்போது பெரியவராக ஆகின்ற ஆனபோது என்ன செய்த பிறரிடம் சொல்லிவிடாதே என்று சொல்லுகிறார். அரிய மந்திரம், இப்போது அந்த காலத்துலேருந்து பாருங்கள், பாம்பு கடிச்சதுன்னா ஒரு ஆயா இருக்கும், நேராக ஓடும், ஓடி போய் ஒரு இலையை கசக்கி எடுத்துகிட்டு வந்து கசக்கிடும், கசக்கிட்டு இப்போ இந்த பல்லு கடிச்சு பாம்பு கடித்த இடத்துல வைக்கும், அதை நம்ம திறந்து சொன்னோம்னா அதை அப்படின்வோம், அந்த மந்திரத்தினுடைய வலிமையே அற்று போயிடும். ஆக உயரிய கருத்துக்களையுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய மந்திரம், இறைவனுடைய திருவடியை சேர்க்கக்கூடிய மந்திரம், அவைகளை பல அறியும்படியாக சொல்லிவிடாதே என்று சொல்கிறார். விசாரம், ரொம்ப கஷ்டமாகுதுடா என்னால் வாழ முடியலடா என்று நம்முடைய துன்பத்தை என்ன செய்யக்கூடாது, பிறரிடம் துன்பத்தை சொல்லவே கூடாது. அதனால தான் அவன் கேவலமாக நினைப்பான், நண்பனாக இருந்தால் கூட நான் துன்பத்தை அவனிடம் வெளிப்படையாக பேசுவோமானால் அந்த நிலை நமக்கு கேவலமான ஒரு நிலையை உண்டாக்கிவிடும் என்று சொல்கிறார். ஆண்மை, இப்போது நான் எவ்வளோ வலிவுடையவன் தெரியுமா, எழுந்து வந்து ஒச்சனால் அஞ்சு பேர் போய் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் வச்சு ஆண்மை. அதெல்லாம் பெருமையாக பேசிக்கொண்டால் என்ன எப்போ வந்து அடிச்சு பாருன்னுவோம், அப்போ என்ன பண்ண கேவலப்படுவாய். ஆக உனக்கு வலிவிருக்கிறது என்று சொன்னால், நீ திறனுடையவனாக இருக்கிறாய் என்று சொன்னால் அதை அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர வீராவேசத்தோடு பேசுவதும் வீராவேசத்தோடு செய்வதும் நமக்கு இழுக்கை தரும். ஆணவத்தை பற்றி சொல்லாதீங்க. இங்கே ஒருவரும் தெரிய ஒன்னா, ஒருவரும் தெரிய ஒன்னா உரைத்திடில் இழி உண்டாமே, இதெல்லாம் மறைக்க வேண்டும், நீ சொல்லிதான் தீர்வேன் அப்படின்னு சொன்னால் இழிவடைவாய். குரு உபதேசத்தை பிறரிடம் சொல்லக்கூடாது, சொல்லுவாயானால் இழிபடுவாய். ஆக விவேக சிந்தாவினுடைய 56வது பாடல், குரு உபதேசம் மாத கூடிய இன்பம் நெஞ்சில் மருவிய நியாயம் கல்வி வயதுறச் செய்த தன்மம் அரிய மந்திரம் விசாரம் ஆண்மை இங்கு இவைகளெல்லாம் ஒருவரும் தெரிய ஒன்னா. நான் பசியாக இருக்கிற போய் சொல்லக்கூடாது, எங்கன்னா போய் நான் பசி டோ அப்படின்னு. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பசியாக இருந்தால் கூட இல்லைப்பா பார்த்தா சாப்பிட்டு வந்துடணும், சாப்பிட்லன்னாலும் அது கேவலமாக நினைப்பாங்களேன்றதுக்காக இப்போ அதை சாப்பிட்டு வந்துடணும். ஆக இதெல்லாம் சொல்லக்கூடாது, மறைக்கப்பட வேண்டியது. அப்படி நீ உரைப்பாயானால் என்ன செய்வாங்க, கேவலம் உருவாய் என்று சொல்லுகிறார். உரைத்திடில் இழிவு உண்டாமே, அதனால் மறைக்கப்பேடம் பட வேண்டியதை மறைத்து விடுங்கள், தெளிவுபடுத்த வேண்டியதை தெளிவுபடுத்துங்கள். இதான் அவர் சொல்கிறார், மறைக்க வேண்டியதை மறைத்து விடுங்கள். அதை யாராருக்கு எதை மறைக்கணுன்றத அழகாக சொல்லியிருக்கிறார். கல்வி தான் கற்ற கல்வியை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்வியின் தன்மை அல்லாதவர்கள் சொல்லிவிடாது. இது போன்று பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். வாய்ப்பளித்த வாசல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.